Hi friends, welcome to my Papadi Kutty channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈரல் கிரேவி எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து 1/2 கிலோ ஈரல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஈரலும் எலும்பும் சேர்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கிலோ. அப்புறம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூடவே ஒரு தக்காளியை வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மசாலா 2 ஸ்பூன் டீஸ்பூன், மிளகுத்தூள், மிளகு சீரகத்தூள், பச்சை மிளகாய், இவ்வளோதான். இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவைப்பட போகுது. இது எப்படி செய்கிறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஒரு சின்ன குக்கர் வச்சிடலாம், அது காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க, நான் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் சூடாகணவுடனே பட்டை கிராம்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டோம். தக்காளி, தக்காளியுமே இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. அது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாட போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கறியை கிரேவிக்கு அந்த ஈரலை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு கூட உப்பு, தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லா வந்து பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் சும்மா குக்கர் மூடி வச்சு மூடி வச்சிடலாம். சும்மா நான் வந்து மூடியிருக்கேன் 2 நிமிஷம் மட்டும். இஞ்சி பூண்டில் அந்த ஈரல் வந்து நல்லா வேகணும். ஈரல் வந்து இப்போ இஞ்சி பூண்டில் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். பரட்டி பரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட வந்து ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி பெரிய கிளாஸ்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் அது 6 விசில் வைக்கணும் மூடிட்டு. ஈரல் கிரேவி வந்து நான் குக்கர்லேருந்து விசில்லேருந்து எடுத்துட்டேன். கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு எடுங்க. ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.